రామాంజనేయపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్థితి తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుతయస్తనయా విభూతి సర్వం ఇదే వినియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులవతే వకులాభిరామం శ్రీమత్పదంగైకులం ప్రణమామి మూర్ధనా భూతం శరచ్చమహతాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం గిరిసేను పరకాళ ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం తీషటోపవాంగ్మయం శాశ్వతాపోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువెళ్ళినాడెన్రుం పెన్కురుహూరెన్రుం మరువినియ వన్పురునలెన్రుం అరుమరైహందాది செய்தான் அடியினையே இப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை இல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கேட்டி ராமானுசமுனிதன் ஆய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் சேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த ஷடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటకోపసూక్తే సహస్రషత్ సంఖ్యక భాష్యకారం షఠారి నామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమానే ఉన్నయే అడైకిన్రే, உன்னையே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், என் கண்முன்னே வந்து தோன்றி அருள வேணும் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எதற்காக பிரார்த்திக்கிறார்? இதையே புலம்புகிறார். எதற்காக புலம்புகிறார்? சம்சார துக்கத்தினாலே புலம்புகிறாரோ என்றால் அது இல்லை என்பதாக ஆழ்வார் தெரிவித்தார். எனக்கு சம்சார துக்கம் ஒரு துக்கமே இல்லை. உன்னுடைய நினைவே இருக்கும்போது சம்சாரம் இப்படி துக்கமாக இருக்க முடியும்? பகவான் நினைவே பூர்ணமாக இருக்கும்போது நாகம் விபேமி அஜிதே அதிபயானகாஸ்யா ஸ்ரீ நிசிம்மாவதாரம் பண்ணும்போது நரசிம்மனை பார்த்து எல்லாருமே பயந்தார்களா? தேவர்கள் எல்லாம் பயந்தார்களா? இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மா நதியிடம் அப்படிங்கிறார். எல்லாருமே பயந்து இருக்கும் போது பிரகலாதன் சொன்னார், நான் பயப்படல, உம்மை பார்த்தா எனக்கு பயமா இல்லை. த்ரஸ்தோஸ்மிஹம், இந்த பக்கம் பார்த்தா பயமா இருக்கு, சம்சாரத்தை பார்த்தா பயமா இருக்கு, உம்மை பார்த்தா பயமா இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால சம்சாரம்ங்கிறது ஞானிகள் எல்லாம் பயப்படக்கூடிய இடம். ஆனால் எம்பெருமானிடமே ஊறி நிற்கிறபடியினாலே, ஆழ்ந்து நிற்கிறபடியினாலே சம்சாரம் ஒரு பொருட்டாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது பயம் எப்படி வரும்?
பகவத் அனுபவமும் இந்த சம்சாரத்தில் தானே கிடைக்கிறது. இந்த சரீரத்திலே, இந்த இந்திரியத்திலே, இந்த மனசிலே, இதில் தானே பகவத் அனுபவம் கிடைக்கிறது என்பதாக ஆழ்வார் சொல்லியிருக்கார். சரி, சம்சார துக்கம் போயிட்டு சம்சார துக்கம் போகணுங்கிறதுக்காக எம்பெருமானை கூவி அழைக்கவில்லை, பின் எதற்காக இப்படி புலம்புகிறீர் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். அப்போ ஆழ்வார் சொன்னார், உம்மை நேர பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையினாலே புலம்புகிறேன் அப்படிங்கிற அது இந்த பாஸ்வேர்டு. கண்டு கொண்டு என் கைகளாரா நின் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூ கொண்டு ஏத்தி உகந்துகந்து தொண்டரோங்கள் பாடியாட சூழ்கடல் ஞாலத்துள்ளே வண்துழாயின் கண்ணி வேந்தே வந்திடகில்லாயே. ஆச்சரியமான துளசி மாலையை உடையவனே, எங்களுக்கெல்லாம் நாயகனான அரசனே, எம்பெருமானே, உன்னை என் கண்களாலே காண வேண்டும், கண்டு என் கைகளாலே ஆற நான் நிறைய புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும், எட்டு திக்குகளிலும் இருக்கக்கூடிய விதம் விதமான புஷ்பங்களை கொண்டு உன்னுடைய திருப்பாதங்கள் மேலே நான் என் கைகளாலே ஆற சம்பாதித்து சமர்ப்பிக்க வேண்டும், அதனாலே மேலும் மேலும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டர்கள் பலர் இங்கே சேர்ந்து இருக்கும் போது ஒரு அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு பிரீதியினாலே பாட்டு பாடி ஆடி சந்தோஷப்பட வேண்டும், இந்த கடல் சூழ்ந்த ஞானத்திலே நீ எங்கள் கண் முன்னாலே நாங்கள் இப்படியெல்லாம் சந்தோஷத்துடன் உம்மை சேவித்து ஆனந்தித்து இருக்கும்படியாக வந்து விடுவதற்கு உன்னால் முடியாதோ? நீ சட்டன் இல்லை என்று சொல்ல முடியுமோ? சர்வசக்தனான உனக்கும் இது முடியாத காரியமாகிவிட்டதோ என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். பிள்ளான் சாதிக்கிறார், உம்முடைய சாம்சாரிக துக்கம் எல்லாம் போயிற்று ஆகில் மற்ற எதுக்காக கூப்பிடுகிறது? எதுக்காக கூப்பிடுறது கேட்டா, உன் திருவடியில புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும், நாங்கள் தொண்டர்கள் பாடி ஆடணும், உன் கண் எதிர எல்லாம் செய்யணும், அதற்காக கூப்பிடுகிறோன்ற. உன்னை என் கண்களாலே கண்டுகொண்டு என் கைகள் ஆற நின் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூக்கொண்டு ஏற்றி புகந்து புகந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கூட நின்று பாடி ஆட வேணும் என்று ஆசைப்பட்டிலே கூப்பிடுகிறது. இத்தனை ஆசைப்பட்டு கூப்பிடுறேன். இன்னைக்குமே மனசினாலே பகவான் அனுபவிக்கிறது இருக்கட்டும், பகவான் முன்னாடி கோயில்ல எழுந்தருளி இருக்கச்ச அவன் முன்னாடி வேத பாராயண விண்ணப்பமோ திவ்ய பிரபந்த விண்ணப்பமோ இன்னும் பல விதமான கைங்கரியங்களோ இதை செய்வதே தனி ஆனந்தம்தான். அதைக்காக நான் கூப்பிடுகிறேன், வந்துடாயின் கண்ணி வேந்தே நான் இப்படிப்படான இருக்க செய்தே வந்தருளிகளை என்று எம்பெருமானை இன்னாதாகிறான். நான் இத்தனை ஆசைப்படுறேன், ஆனா நீ வரமாட்டேங்கிறியே அப்படின்னு எம்பெருமானை கோபிச்சுக்கிற மாதிரி சொல்ற. நான் இத்தனை சொல்லியும் எம்பெருமான் வரமாட்டேங்கிறான், இத்தனை ஆசைப்பட்டும் வரலையே அப்படின்னு. வர முடியாதுங்கிறது கிடையாதே, வந்து இடகில் வந்திட கில்லாயே, வந்திட பருவத்திற்கு கில்லாயே, சக்தன் இல்லையோ உன்னால வர முடியாதோ? அப்படிலாம் இல்லையே, நீ சர்வசக்தனாச்சே. சாக்ஷா சுவாமி சாதிக்கிற, சர்வசக்தனான உனக்கும் என் பேர் சொன்னவாறே சக்தி போய்விட்டதோ என்று கருத்து. நீ சர்வசக்தன், என்னோட சேர்ந்து உனக்கும் சக்தி போய்விட்டா, நீ ஏன் வரமாட்டேங்கிற என்பதாக இந்த பாசுரத்திலே எம்பெருமானை கேட்கிறார். கண்டு கொண்டு என் கைகளாக நின் திரு பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூக்கொண்டு ஏத்தி உகந்து உகந்து தொண்டரோங்கள் அழகாக சொல்லும் போது ஆழ்வாருக்கு கைங்கரியம் செய்யறதுல எப்படிப்பட்ட ஊற்றம் இருக்கிறது நான் அழகா பார்க்கிறோம். நேர எம்பெருமானை பார்க்கணும் முதல்ல. கண்டு கொண்டு
அது அழகான வார்த்தை. உன்னை கண்ணாலே கண்டுகொண்டு கைகளாலே புஷ்பங்களை சமர்ப்பித்து அழகா தன்பட்ட பிரயோஜனம் வேணும். கைகள் ஆற என் கைகள் எல்லாம் திருத்தங்கள் ஆகும்படியாக கைக்கு திருப்தி வரணும்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். கண்ணாலே ஆற பார்த்து கழிக்கணும். பெருமை ஏதோ வந்து போனோம் சேவிச்சோம் கண்ணாலே பார்த்தோம் வந்தோம் கிடையாது. ஏதோ கையை கூப்பினோம் வந்தோங்கிறது கிடையாது. கை நிறைய கற்பங்களை எடுத்து எம்பெருமான் திருந்தி சாமிக்கும் போது இருக்கக்கூடிய ஆனந்தம் வேணும். கண்ணாலே நன்கு அனுபவிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் வேணும் என்பதாக சொல்ற. கைகள் ஆற நின் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூ கொண்டு. இது அழகான வார்த்தை. புஷ்பங்கள் பல பக்கத்திலிருந்தும் புஷ்பங்களை சமர்ப்பிக்கும். ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சு திருப்தி கிடையாது. பல இடங்கள்ல இருந்து புஷ்பங்களை எல்லாம் செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பகற்பூவும் வந்தேன் அஷ்ட புஷ்பம் அப்படின்னு சொல்லுவா. எட்டு விதமான புஷ்பம் சொல்லுவா. அவ்வளவு சொல்லு எட்டு விதம் இருக்கட்டும். எட்டு பக்கத்திலேருந்து கரிக்கிற புஷ்பங்கள் எந்தி செய்முள்ள பூ கொண்டு ஏத்தி உகந்து உகந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்து அப்படின்னு அர்த்தம். பூ கொண்டு அதாவது கைகள் ஆற அழுவாரே சொல்ற மாதிரி கைகள்ல நிறைய புஷ்பங்கள் எடுக்கணும். நானே சாராமாது சொகிரகீதம் உத்தமம் அப்படிங்கிறார். புஷ்பங்கள் எல்லாம் வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்து சமர்ப்பிக்கிறது இல்லை. என்னுடைய கைகள் ஆறும்படியாக நானே போய் புஷ்பங்களை பறித்து நானே தொடுத்து நானே சமர்ப்பிக்கணும். கைகள் அதுக்குதானே இருக்கு. கற்பனை ஏவாம் தேவேபிஷகேயம் கைகளை பார்த்து சொல்றார். கைகளே நீங்கள்லாம் தேவர்களுக்கான கர்மங்கள் பண்ணுவதற்காக இருக்கிறீர்கள். வெறும் சாப்பிட்றதுக்கு இல்லை. கை எதுக்கு இருக்குன்னா எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்குங்கிறோம். ஆனா கை இல்லாத ஜந்துக்கள்ல சாப்பிட்டு தானே இருக்கு. கையே இல்லாத எத்தனை ஜந்துக்கள் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடலையா என்ன? வாயாலேயே சாப்பிடலையா என்ன? நமக்கும் கை இல்லாட்டா வாயாலே சாப்பிட முடியாதா என்ன? இந்த கைகள் இருக்கிறது ஒரு காரியத்துக்காக. அது எம்பெருமானுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற காரியத்துக்காக எம்பெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. என் திசையும் உள்ள பூ கொண்டு அந்தந்த காலத்திலே அந்தந்த விசேஷ பூக்களை அப்பப்போ எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சா விசேஷம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்தந்த சீசன்ல வரக்கூடிய புஷ்பங்களை அப்பப்போ சமர்ப்பிக்கணும். பகல்ல பூக்கிற பூவை பகலிலும் ராத்திரி பூக்கிற பூவை ராத்திரியிலும் சமர்ப்பிச்சா விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை சொல்லி புஷ்பங்கள்லாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயில் செங்கல் நீர் வாழ்ந்து நின்று 50 ரூபாய் கும்பினார். புஷ்பங்கள் மலர்ந்திருத்து மலர்ந்த புஷ்ப திருமாலை சமர்ப்பிக்க வேண்டாமான ஒரு அர்த்தம் இருக்குங்கிற. புஷ்பங்கள் மலர்ந்திருத்து அப்போ பொழுது விடிஞ்சாச்சுன்னு அர்த்தம் மாத்திரம் இல்லை. புஷ்பங்கள் மலர்ந்தாச்சுன்னு அந்த புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம். அதனால என் திசையும் உள்ள பூ கொண்டு அந்த புஷ்பத்தை கையில கொண்டு ஏத்தி உகந்து உகந்து ஸ்தோத்திரம் பண்ணி புஷ்பத்தை புஷ்பம் சமர்ப்பிக்காமல் வேதோக்த மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்காமல் புஷ்பத்தை கையில வச்சுன்னு வேத மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிச்சா அது மந்திர புஷ்பம் ஆயிடுறது. ஸ்தோத்திர பூர்வமாக சமர்ப்பித்து எட்டு திக்குகளிலும் வித்தியமான புஷ்பங்களை சம்பாதித்து ஸ்தோத்திர பூர்வமாக சமர்ப்பித்து அத்தாலே புறப்புனகா கிருஷ்ணராய் அப்படின்னு சாஸ்திர சம்பாதி. நானே என் கைகளாலேயே கொண்டு வந்து கைகளில் வச்சுண்டு பகவானை குறித்து மேல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அப்படி சமர்ப்பித்து இதுதான் கோயிலில் மந்திர புஷ்பம் அப்படின்ட்டு கையில் புஷ்பத்தை வச்சிருவா மேல மந்திரங்களையெல்லாம் சொல்லுவா அந்த புஷ்பத்தை சமர்ப்பிப்பான். என் திசையும் உள்ள பூ கொண்டு ஏத்தி உகந்து 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 ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கார். புனப்புனா கிருஷ்ணராய் மறுபடியும் மறுபடியும் சந்தோஷம். அது மாட்டம் இல்லாமல் தொண்டரோங்கள் பாடி ஆட தொண்டரோங்கள் தொண்டர்களான நாங்கள் தாசிய ரசிகர்களான நாங்கள் வெறும் தொண்டர்கள் இல்லை. இந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுலேயே ஒரு ராசிக்கம் உடைய நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு போட்ட அழகா அவர்களோட கூட இருந்து பாடி ஆட வேணும் அப்படின்னு ஆசை. இந்த கடல் ஞானத்திலே நாங்கள் அவர்களோட கூட இருந்து பிரீத்தியாலே பாடி கானம் பண்ணி நர்த்திக்கும்படியாக நீ வரணும். நீ வந்தா இது மொத்தமும் நாங்கள் பண்ணுவோம். பாடி ஆட வேணும் என்று ஆசைப்பட்டதே கூப்பிடுகிறது
அப்ப நான் இப்படி ஆசைப்படும்படியாக நீ இங்கிருந்து வரணுமே அப்படின்ற. தொண்டரவுங்கள் பாடி ஆட சூர்கடல் ஞானத்துள்ளே தன் துறாய் என் கண்டி வேந்தே. சூர்கடல் ஞானம்னா கடல் தூண்ட ஞானம். தன் துறாய் என் கண்ணி வேந்தே. திருத்துறாய் மாலை, திருத்துறாய் மாலையை தரித்து கொண்டிருக்கவனே வந்திர கில்லாயே, உன்னால் வர முடியாதா, அதுக்கு சக்தி இல்லையா, ஏன் வரமாட்டேன் என்கிறாய் என்பதாக அர்த்தம். வந்துடா என் கண்ணி வேந்தே வந்திடகில்லாயே, இடகிலேன் உன் பட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேத்தகில்லேன் நடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையேன் அயற்பாய் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கர தண்டலையே. எம்பெருமானை அடைவதற்காக எம்பெருமானை காண்பதற்காக நீர் என்ன உபாயம் பண்ணீர் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்ற ஒரு உபாயமும் செய்யவில்லை. நான் பசியோடு இருப்பவருக்கு யாருக்காவது தானமாக அன்னதானம் அன்னமிட்டேனோ சோறிட்டேனோ என்றால் அது இல்லை. ஜலம் கொடுத்தேனா என்றால் தீர்த்தம் கூட கொடுக்கவில்லை. எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தவர். இல்ல பஞ்ச இந்திரியங்களையும் ஜெயித்தீரா அப்படின்னா அதுவும் நான் ஜெயிக்கவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. இல்லை எப்பொழுதுமே எம்பெருமானையே நினைத்துக் கொண்டு பூக்களை எல்லாம் பறித்து காலந்தோறும் எம்பெருமானையே ஸ்துதித்து பக்தி யோகம் செய்வீரா என்றால் அதற்கும் நான் சக்தன் இல்லை, அந்த யோகியதையும் எனக்கு இல்லை. சரி அப்படியானால் விட்டுட வேண்டியதுதானே அப்படின்னா அப்படி இல்லை. என்னுடைய மனசு அது பிரேமம் அதிகமாக அதிகமாக அது மோகம் ஜனித்து இருக்கிறது. அது மட நெஞ்சம், அதாவது எம்பெருமானிடம் ஈடுபட்ட நெஞ்சம், திருடமான நெஞ்சம், பகவத் விஷயத்தை விட்டு வேற எங்கேயும் போகாதபடி திடமான நெஞ்சம். அந்த நெஞ்சத்திலே பிரேமம் அதிகமாக வர என்னுடைய மனசானது அதிலே மோகம் ஜனித்து இருக்கிறது. மகாபாபத்தை உடையவன் நான், ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாத ஒரு பாபத்தை உடையவன் நான். அப்படிப்பட்ட நான் சக்கரத்தை ஏந்திய என்னுடைய சுவாமியான எம்பெருமானை நான் தடவி தடவி தேடுகிறேன். நான் எங்கு காணப்போகிறேனோ, நான் எங்க காணப்போகிறேன், காண மாட்டேன் என்பதாக அர்த்தம். இதுல முதல்ல அழகா சொல்றார், எம்பெருமானை காண்கைக்கு உபாயத்தேனவரிகளுக்குமான கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் ஒன்றும் எனக்கு இன்றியே இருக்க செய்தே அப்படிங்கிறார். அப்பா கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் இல்லை. எம்பெருமானை காப்பணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எம்பெருமானை பார்க்கறதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணிடா அப்படின்னு கேள்வி வரும். இதான உபாயமா சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம் இல்லையோ. ஏதாவது பண்ணீரா அப்படின்னா இதுல ஒன்னும் பண்ணலை அப்படிங்கறத முதல்ல சொல்ற. இடகிலேன், இடகிலேன்னா இடவில்லை. எதை இடவில்லை? ஒரு பிடி அன்னத்தை இடவில்லை. யாருக்கு இடவில்லை? பசித்தவருக்கு இடவில்லை. பசித்தவருக்கு ஒரு பிடி அன்னத்தை கொடுக்கணும் இல்லையோ. தஸ்மாத் அன்னந்ததன் சர்வா அன்யதானி சிதாதி, அன்னதானம் விசேஷம். அன்னதானம் பண்ணாம இருந்தா தப்பு. நான் யாருக்காவது பசின்னு வந்து கேட்டவனுக்கு அன்னதானம் பண்ணியிருந்தா ஏதோ கர்மா அப்படின்னு சேரும். தானம் கூட ஒரு கர்மா தான். கர்மான்னு ஒண்ணு சேர்ந்தா கர்மயோகம்னு ஒண்ணு சேரலாம் மக்களா. அதான் ஒண்ணுமே பண்ணதே. இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன், அது மாத்திரம் இல்ல, ஒரு மிடர் தண்ணீர் அதை வார்க்கலைனா. ரொம்ப தாகத்தினாலே வந்திருக்கிறதுக்கு தீர்த்தம் அப்படின்னு தீர்த்ததானம் கூட பண்ணல. அன்னதானம் பண்ணாட்டா பரவாயில்ல, தீர்த்ததானம் பண்ண முடியும், அதுவும் பண்ணல. ஐம்புலன் வெள்ளகில்லேன், பஞ்ச இந்திரியங்களையும் ஜெயித்து இருக்கக்கூடியவன் அல்ல. அதில் கர்மயோகம் இல்லைன்னு சொன்ன இதனாலே ஞானயோகம் இல்லைங்க.
ஏன்னா ஏதாவது தானம் முதலான கர்மத்துல ஏதாவது ஒரு கர்மத்தை விசேஷம் பண்றதுதான் கர்மயோகம். அது இல்லைன்னு சரி, ஞான யோகம்னா இந்தியங்களை ஜெயிச்சு ஞான யோகத்தை சம்பாதிக்கணும். ஐம்போல வெள்ளகிரியேன் இந்தியங்களை ஜெயிக்கிற. சரி, பக்தி யோகம் அப்படின்னா கடவனாகி காலந்தோறும் பூப்பறி சேர்த்தகில்லேன், நானே கடவன் கடகன், அதாவது எம்பெருமானிடம் ஈடுபட்டவனாக எம்பெருமானியை மனசில் நினைப்பனாக கொண்டு வேறு பலன் எதுவும் எதிர்பாராமல் பூ பறித்து காலந்தோறும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து அந்த பூக்களை சமர்ப்பிக்கும்படியாக நான் இல்லை, அந்த சக்தியும் எனக்கு இல்லை, பக்தியோகத்துக்கு தேவையான அதுவும் எனக்கு இல்லை. கடவனாகி கடவனாகினா எம்பெருமானிடமே ஈடுபாடு அதிகம் உடையவனாகி எம்பெருமானுக்கே நான் கடவன், ஆக கடவுன்னு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்க காலந்தோறும் பூப்பறித்து ஏத்தகில்லேன், அந்தந்த காலத்துல அந்தந்த பூவை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியும், அது இல்லை. அதனால பக்தியோகம் இல்லைன்னு. மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையே நாயற்பாய் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கர தன்னலையே. சரி, அப்படியானால் உண்மை இல்லையோ இல்லையோ, இனிமே இல்லட்ட விட்டுட வேண்டியதானேன்னா விட முடியலையே அப்படிங்கிறது. எம்பெருமானை காண்கைக்கு உபாயத்தேன பரிகிருப்தமான கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் ஒன்றும் எனக்கு இன்றியே இருக்க செய்தே பகவத் குணங்களிலே விழும் சுபாவமாய். இதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனா எம்பெருமான் குணங்களை அனுபவிக்க தெரியும். விழுந்தால் எம்பெருமான் தன்னாடும் எடுக்க ஒண்ணாத வன்மையுடைய தாயிருந்த என் நெஞ்சம் மடவன் நெஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. மட அப்படின்னா பகவத் குணங்களிலே விழும் சுபாவமாய், பகவத் விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு அதுல போய் விழுந்து மனசு. மண் நெஞ்சம்னா திருடமா இருக்கு, திருடம்னா இந்த எம்பெருமானுடைய குணத்தை விட்டு வெளியில் எங்கும் போகாமல் அப்படிப்பட்ட மடவன் நெஞ்சம் காதல் கூற அது திடம் அதிகமாகி வர அப்படின்னு அர்த்தம். வல்வினையேன் அயற்பாய் நேர ரொம்ப அதிகமா போய் யோகம் வந்து இருக்கேன், நான் எப்படி பார்க்க போறேன், தடவுகின்றேன் கைகளால் தடவற தன்னால பார்க்கிற சக்தி விட்டு போச்சு அப்படின்ன. அதனாலே அறிவழிந்து தடவான் நின்றேன் எங்கனே காணும்படி, கண்ணு பார்க்க முடியலன்னா அடுத்தது கைதான், கைனால்தான் தடவ ஆரம்பிப்பான், இருட்டல் தெரியும் வச்சுக்கோங்க கைனால தடவை, வயசாயிட்டு கண்ணு தெரியும் வச்சுக்கோங்க கைனா தடவுவான், சாதுமா பாணினா ஸ்பிருஷன் ராமம் வேணுகதா திருஷ்டி அத்யாபி நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷா அப்படின்னு தசரதருடைய ஸ்லோகம். பெருமாள் காட்டுக்கு போன அப்புறம் ராத்திரி தூங்கவே இல்லை, எம்பெருமானை காட்டுக்கு போன அப்புறம் அஞ்சாவது நாள் ராத்திரி தசரதர் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், அந்த அஞ்சு நாளும் தூங்கல. கௌசல்ய கிட்ட சொல்றார், ராமம் வேணு கதா திருஷ்டி, என்னுடைய கண்ணானது ராமன் பின்னாடி போச்சு, அத்யாபி ந நிவர்த்ததே, ராமன் வந்தா தான் திருப்பி வருவான், ராமனை விட்டுட்டு வர்றாரு, அதனால கண்ணு தெரியல கௌசல்ய, ராமன் முன்னாடியே என் கண் பார்வை போயிருக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பெருமாள் காட்டுக்கு போகும்போது இவருடைய பார்வையும் பெருமாளையே தொடர்ந்தே போயிட்டு இருக்கான். கடைசியில சின்ன சின்ன சின்னதா பெருமாள் போய் கடைசியில ஒரு புள்ளி, ஒரு சின்ன புள்ளியா போய் அதுக்கு மேல புழுதியா இருந்து அந்த புள்ளி வரைக்கும் பார்த்துட்டு அத்யாபி நன்றி வர்த்ததே. ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, திரும்பி வரணா முடியும், போனா மேய்க்க போன பசுமாடு திரும்பி வர முடியும், இதுவும் பசுமாடு போலதானே இந்திரியங்களும் இப்படி அங்கங்க மேய்ஞ்சிட்டு கடைசியில் இங்க திரும்பி வந்துடும், கண்ணாகட்டம் காதாகட்டம் எல்லாம் பசுமாடுங்கிற பாப்பான் வீட்டில் பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பார் என்று திருவன அப்படின்னு தமிழ்ல போன பாட்டு, மெய்ப்பார் இல்லாம போயிட்டு இருக்கான் அந்த பசுமாடு, ஏன்னா அஞ்சு இந்திரியங்கள். அந்த மாதிரி இது இப்படி போச்சுன்னா பசு பசுமாடு இப்படி போச்சுன்னா கடைசி திரும்பி வந்துடும் சாயங்காலம், என்னன்னாலும் கொட்டைக்கு தானா வந்துடும் அங்கங்க மெஞ்சிட்டு
அந்த மாதிரி இந்திரியங்களும் அங்கங்க பீம் எஞ்சிட்டு தானா திருப்பி வந்து, ஆனா என் கண்ணு வரலையேங்க. அப்படிதானே சுபாவம், கண்ணு இந்திரி பீ மேய்க்க பூஞ்சினா கூட மறுபடியும் திருப்பி வந்துடும் இல்லையா நம்மகிட்ட. அத்தியாபி ந நிவர்த்ததே, இன்னும் வரலையேமா. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, கௌசல்யா அவனை பார்க்க முடியல. சாதுமா பாண்டினா அஸ்பிருஷ, என்ன கையால சொல்லு அப்படிங்கிற கௌசல்யக்கு கை கொடுக்கிறார். கௌசல்யை தடவி பார்க்கிறார். அந்த மாதிரியாக எம்பெருமானை கண்களாலே பார்த்து புஷ்பங்களை சாப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கண்ணால பார்க்க முடியலையே, அவன் வரலையே. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதுல கைகளாலே தடவி பார்க்கிறேன். கண்ணாலே பார்க்காத வஸ்து, கண்ணாலே பார்க்க முடியாத வஸ்து ஒண்ணு இருக்கு, அது கைகளால் தடவினா கிடைக்குமா என்ன? அறிவழி இந்து அழகா பிள்ளான் சாதிக்கிற பகவத் குணங்களிலே விழும் சுபாவமா எனக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒண்ணும் இல்லை, ஆனா உற்று இல்லாமே விட முடியாது. ஏன்னா பகவத் குணங்களிலே விழும் சுபாவம், குணங்களே அதான் மட மட வன் நெஞ்சம் மடப்பம், பகவத் குணத்தவை பொத்துனு விழுந்து. வன் நெஞ்சம்னா திருடம், என்ன திருடம்னா விழுந்தால் எம்பெருமான் தன்னாலும் எடுக்க ஒண்ணாத வன்மையை உடைத்தா இருந்த எம்பெருமானுடைய குணத்துல ஈடுபட்ட என்னுடைய மனசை எம்பெருமானே கூட திருப்பி அழைச்சிக்க முடியாது, அந்த அளவு திருடமா விழுந்துட்டான், அந்த அளவு திருடமான ஈடுபாடு. பகவத் குணங்களிலே விழும் சுபாவமாய் விழுந்தால் எம்பெருமான் தன்னாலும் எடுக்க ஒண்ணாத வன்மையுடைத்தா இருந்த என் நெஞ்சம் காதல் கூற அதனாலே அறிவழிந்து தடவான் என்றேன் எங்கனே காணும்படி என்கிறார். அறிவழிந்து தடவின் இருக்கேன், நான் எங்க எம்பெருமானை எங்க பார்க்க போறேன் நான். சக்கரத்தன்னலே என்று தாழ்ந்து கண்ணீர் ததும்ப பக்கம் நோக்கி நின்றளர்ந்தேன் பாவியேன் காண்கின்றிலேன் மிக்க ஞான மூர்த்தியாய வேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவுவனே. கையில் திருச்சக்கரத்தை ஏந்தி அந்த அழகை காட்டி எங்களை அடிமை கொண்ட என்னுடைய சுவாமியே சக்கரத்தன்னலே என்று நான் தாழ்ந்து சோகத்தினாலே நிற்பன். கண்ணீர் அப்படியே மேலும் மேலும் அதிகமாக கொட்ட பக்கம் பக்கமாக இந்த பக்கமாக மெதுவாக நோக்கி நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். மகா பாபியான நான் அவனை கண்ணாலே காண முடியவில்லை. நல்ல ஞானஸ்வரூபனாகவும் வேதமாகிற தீபத்தை உடையவனாகவும் இருக்கக்கூடிய அவனை என்னுடைய நல்ல ஞான கண்களாலே, அதாவது மானச ஞானமாகிற கண்களாலே நான் கண்டு திடமாக அனுபவித்துக் கொண்டிருப்பேன் என்பதாக அர்த்தம். சக்கரத்தன்னலே என்று தாழ்ந்து கண்ணீர் ததும்ப பக்கம் நோக்கி நின்று சால தளர்ந்தேன் பாவியேன் காணப்பெறுகிறேன் சர்வஜனாய் சகலவேத வேத்தியனாயிருந்த எம்பெருமானை எனக்கு தக்க சில ஞான கண்களாலே கண்டு தழுவன் நான் எங்கனே தரிக்கும்படி என்கிறார். எம்பெருமானை சொல்லும்போது சக்கரத்தன்னலே அப்படிங்கிற சக்கரத்தை உடைய சுவாமி, கையில் சக்கரம் இருக்கிறபடினாலே நமக்கு சுவாமி. எப்படின்னு கேட்டா அந்த சக்கரத்தினுடைய அழகை பார்த்தபடினாலே நாம் அவனை சுவாமியாக ஏற்றுக்கொள்வோம். கையும் திருவாழியுமான அழகை காட்டி அடிமை கொண்ட சுவாமி அப்படின்னு. சக்கரத்துக்கும் சுவாமித்துவத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு கேட்டா, நமக்கு எதிரே எம்பெருமான் கையில திருவாழி திருச்சக்கரம் ரொம்ப அழகா இருக்கு. காரணம் அந்த அழகை காட்டி நமக்கு சுவாமியாக இருக்கான், நம்மளை அடிமை கொண்டவான். அப்படி எம்பெருமானை சொல்லி தாழ்ந்து கண்ணீர் ததும்ப சோகத்தினாலே நான் தாழ்ந்து 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 கண்ணில் ஜலங்கள் கொட்ட பக்கம் நோக்கி நின்று அளர்ந்தேன். பக்கம் பக்கம் இந்த பக்கமா பார்க்கிறேன் நான் வெக்கத்தினாலே சோகத்தினாலே அப்படியே நின்று நான் தளர்ந்து போய்விட்டேன்.
பாவியேன் காண்பின் ரிலேன் மகாபாபினா எம்பெருமானே பார்க்க முடியலையே, கண்ணு வேற நீர் தழும்புறது, இன்னும் எங்க பாரு அவனே நேரம் வந்தா கூட தெரியாது. எம்பெருமானே நேரம் வந்து இருந்தா கூட பனியரும் புதிர்மாலோ என் செய்கேன் பாவியேனேங்கிற தந்தை பிள்ளையா கண்ணுல ஜலம் வந்துடுறதே நான் என்ன பண்ணுவேன், கண்ணால பார்க்க முடியலையா, அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், கண்ணாலே காண முடியலை. அவனோ மிக்க ஞானமூர்த்தி, நல்ல அதிசயமான ஞானஸ்வரூபன், மிக்க ஞானமூர்த்தி ஆய வேத விளக்கினை, வேத விளக்குனா வேதத்தை பிரமாணமாக கொண்டவன் அர்த்தம், வேதமான தீபத்தை உடையவன். எப்படி விளக்கல நாம் அழகா பார்க்கலாமோ மாதிரி வேதத்துலதான் எம்பெருமானை பார்க்கலாம். அதனால வேதத்தையே விளக்காக கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னா வேதைக பிரதிபாத்தியன், வேதத்தினாலே சொல்லப்படுபவன் எம்பெருமான புரியணும்னா வேதத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். மிக்க ஞான மூர்த்தி ஆய வேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவோனே, எனக்கு ஏற்றதான ஞானக்கண்கள் நான் எம்பெருமானை எப்படி பார்ப்பேன்னா ஞானக்கண்ணாலே பார்க்கிறேன், நேர்கண்ணாலே பார்க்க முடியல. ஞானக்கண்ணா மானச ஞானம் சொல்லும், மனசுல வரக்கூடிய ஞானம் சொல்லும், அந்த ஞானத்தையே கண்ணாக்கி அந்த ஞான கண்களாலே எம்பெருமானை கண்டு நான் திடமாக அனுபவிப்பேன் அப்படின்னு அர்த்தம். மூர்த்திங்கிற எம்பெருமானை அதிசயம், வேத விளக்கு வேதமான தீபத்தை உடையவன், வேதே பிரகாசியனானவன் அப்படின்னு அர்த்தம். சகல வேத வேத்யன் சர்வஜன் அர்த்தம் சாதிக்கிறார், மிக்க ஞானமூர்த்தியாய அப்படிங்கிறதுக்கு சர்வஜன் எல்லாம் அறிந்தவன், வேத விளக்கு அப்படின்னா சகல வேத வேத்யனான எம்பெருமான் அவனை தக்க ஞான் தக்கன எனக்கு தக்க எனக்கு ஏற்றதான சில ஞான கண்களாலே கண்டு தருவான், நேர பார்க்க முடியல ஞான கண்ணாலே பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கனே தரிக்கும் அப்படிங்கிற பாட்டுக்கு தாற்பயம் என்ன கேட்டார் சாக்கா சுவாமி சாதிக்கிற, கண்ணாலே காணப்பெறாம விட்டால் மறந்து பிழைக்க ஒட்டாதபடி மானக ஞானத்துக்கு பிரகாசித்தாலே நான் தரிக்கும்படி எங்கனே அப்படின்னா எம்பெருமானே கண்ணால பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல விட்டுட வேண்டியதுதான், விட்டுட்டு பழச்சுட்டு போலாம் முடியும் அப்படின்னா அது முடியல. ஏன்னு கேட்டா மனசுக்கு எம்பெருமான் தெரியறான், கண்ணுக்கு தெரியல, ஆனா மனசுல உள்ளுக்குள்ள நிறைந்து இருக்கான், மனசுல உள்ளுக்குள்ள நிறைந்து இருக்கிற எம்பெருமானே கண்ணால பார்க்க முடியல. அதே எம்பெருமானை மறந்து விடலாமா அப்படின்னா மனசுல இல்லட்டா மறந்து விடலாம், அதே நாஸ்திகர்கள் கழியும், அவளை எம்பெருமானை காணலையேன்னு கவலைப்படலை. யாருக்கு மனசுல எம்பெருமான் இருக்கானோ அவதான் கவலைப்படுற, எம்பெருமானை பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே. அதனால இப்ப எம்பெருமானை பார்க்கவும் முடியல, பார்க்காம விட்டுடலான்னு விடவும் முடியல. ஏன் விட முடியல கேட்டா மனசுல இருக்கிற அப்படின்னா மறைந்து மறந்து பிழைக்க விட்டாதபடி மானச ஞானத்துக்கு பிரகாசிக்கையாலே அப்படி கேட்டு நான் தரிக்கும்படி நான் எப்படி தரிப்பேன், நான் எப்படி உயிர் தரிப்பேன், அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கு ஆனா பார்க்க முடியல விடவும் முடியல அப்படின்னா நான் இப்படி மோகிச்சு இருக்கக்கூடிய நான் எப்படி உயிர் தரிப்பேன் என்பதாக இருக்கும். நான் எங்கனே தரிக்கும்படி என்கிறார், ஞான கண்களாலே கண்டு தழுவுவனே, எம்பெருமானை ஞான கண்களாலே பார்த்து கண்டு தழுவுவான். நான் ஆசைப்படுவேன், நான் ஆசைப்பட்டு அவனை அப்போதே ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா இப்படி ஆசை கேட்ட மாதிரி அனுபவிக்க முடியலையே, ஆசையை விடவும் முடியலையே என்ற அர்த்தம். மிக்க ஞான மூர்த்தி ஆய வேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவோனே, தழுவி நின்ற காதல் கண்ணால் தாமரை கண்ணன் தன்னை குழுவுமாட பெண் குருவூர் மாறன் தடகோபன் சொல், வழிவிலாத ஒன் தமிழ்கள் ஆயிரத்துப்பத்தால் தழுவப்பாடி ஆடவல்லா வைகுண்டம் ஏறுவரே என்பதாக கடைசி பாசுரத்திலே பலஸ்ருதி சொல்ற. தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தழுவ நின்று அவனை விட்டு போக முடியாதபடி
அவன் என்னை விட்டு போக முடியாதபடி என்னையே தழுவிக்கொண்டிருக்கிற ஒரு காதல், அந்த ஒரு ஆசை. அந்த ஆசையினாலே நான் நல்ல மாடங்கள் கொண்ட திருக்குருகூர் நகரிலே மாறன் சடகோபன் நம்மாழ்வார் அவர் சொன்ன இந்த 1000 தமிழ், வழுவில்லாத 1000 தமிழ், குற்றமில்லாத 1000 தமிழ், இந்த தமிழ்கள் 1000 இந்த 10 பாட்டுகளையும் தழுவ, அதாவது மனசினாலே நன்கு தழுவும்படி இந்த 10 பாட்டுகளையும் அனுசந்தானம் பண்ணி பாவத்தோடு கூட பாடி ஆட வல்லவர்கள் எவர்களோ அவர்கள் சீமை குந்தத்தை ஏறி போவார்கள் என்பதாக அர்த்தம். தழுவி நின்ற காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை அப்படின்னு, தாமரை கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரியும். தழுவி நின்ற காதல் அப்படின்னா என்னை தழுவி நின்ற காதல்னா நான் எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவனை தழுவினுங்கிறேன். ஆனா இந்த காதல் என்னை விட்டு பிரியாமல் அது என்ன தழுவி நின்று நான் முடிவேன் என்றாலும் முடிய போகாதபடி என்னை தழுவி கொண்டிருக்கிற காதல் அப்படிங்கிற சாட்சாசம். நான் உயிரே விட்டு எம்பெருமானை தெரிஞ்சு துக்கத்தினால உயிர் விடலாம், ஆனா உயிரை விட முடியாதபடி மனசுல அத்தனை ஆசை என்னை தழுவி கொண்டிருக்கிற காதல். சாந்தோஷமா அழகா சாதிக்கிறார் பாருங்கோ. முடிவேன் என்றாலும் முடிய ஒட்டாதபடி துக்கம் பொறுக்க மாட்டாதே குலத்திலே விடப்புகுமாறே பந்துக்கள் விட ஒட்டாதே தழுவிக்கொண்டிருக்குமா போலே காதலானது தம்மை தழுவிக்கொண்டிருக்கிறது என்கிற கருத்து குலத்துக்கு வேணும்னு போயிட்டான். ஒரே துக்கத்தினால இப்ப குளத்துல விழக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கா அவனை பிடிச்சு கட்டி பிடிக்கிறாள்யோ. அந்த மாதிரி நான் முடியணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஆசையானது என்னை முடிய வைக்காமல் குளத்திலே விழ வைக்காமல் காப்பாற்றி நிற்கிறது. தழுவி நின்ற காதல் தன்னால் அப்படின்னு அந்த தாமரைக்கரணி நான் என்ன பண்ணேன், இந்த ஆசையோட குருவுமாட தென் குருகோ சடகோபன் மாறன் குருவுமாட, அதாவது கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மாடங்கள், அந்த மாடங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தென்குருகு திருநகரியிலே மாறன் சடகோபன் சொல், மாறனாகிற நம்மாழ்வார் சடகோபன் சொன்ன வலுவில்லாத ஒன் தமிழ்கள் குற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய நழுவதிலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன் விலட்சணமான தமிழ்கள் 1000 இப்பத்தும் தழுவப்பாடி ஆடவல்ல, வெறும் பாடக்கூடாது, தழுவப்பாடணும். மனசினாலே ஆங்கிலம் பண்ணி அந்த பாட்டை வாக்குனாலே பாடணும், மனசுல அந்த பாட்டு பூர்ணமா இருக்கணும். இப்ப வாக்குனாலே பாடி கைகளினாலே ஆடணும், தழுவ பாடி ஆடவல்லா வைகுந்தம் எழுவரே அப்படிங்க தழுவப்பாடிக்கு அப்படி சுஷ்டிஷ்டமாக பாவவருத்தியோடே மனசானது சுஷ்டிஷ்டமாக நல்ல பாவத்தோடு கூட மனசு எம்பெருமான் கிட்ட நன்னா புரிஞ்சு இருந்து அப்படி பாட ஆடவல்லவர் யாரோ அவர்கள் வைகுந்தம் எழுவார் அப்படின்னு அர்த்தம். சொல்ற இன்னம் காணலாமோ என்கிற ஆசையானது ஜீவிதத்தை நெருக்கிறது. எம்பெருமானை பார்க்க முடியலையேன்னு கஷ்டம், இனிமேலாவது பார்க்க முடியுமான்னு ஒரு தப்ப, அதனால உயிர் பொழைச்சுட்டு இருக்கு. தழுவப்பாடி ஆடவல்லான்னு சொல்லி திருவாய்மொழியை வெறும பாடினா பாடாது, தழுவப்பாடி மனசானே திருவாய்மொழியை தழுவிக்கொண்டு பாடணும் அப்படின்னா திருவாய்மொழி மனசுக்கு ரொம்ப இஷ்டமா இருந்து அப்ப பாடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருப்பவர்கள் வைகுண்ட மேறுவரே அப்படின்னு அர்த்தம். தழுவி நின்ற காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குருமாட தென் குருகோர் மாறன் சடகோபன் சொல் வழுவிலாத உன் தமிழ்கள் 1000 தழுவ பாடி ஆடவல்லார் வைகுண்ட மேறுவரே. அப்படியாக ஆழ்வார் கர்மஜம் கர்மயோகம் ஞானயோகம் புக்தியோகம் இதெல்லாம் எதுவும் செய்வதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய நான் பகவத் குணங்களிலே மிகவும் ஈடுபட்டு அதை விட்டு வர முடியாமல் தவிச்சின்றிருக்கேன், பகவத் குணங்களாகிற சமுத்திரத்திலே விழுந்து தவிச்சின்றிருக்கேன், நான் எப்படி தரிக்க போறேனோ தெரியலையே என்பதாக நம்முடைய நிலைமையை அருளி செய்த ஆழ்வாருடைய 1000 பாட்டிலே இந்த 10 பாட்டு அப்படிங்கிற இத்திருவாய்மொழியை இப்பாவயுக்தராக பாடி ஆடவல்லார் வைகுந்தம் ஏறுவர் என்கிறார். அவர் அது காலத்தோட பாடணும்னு சுவாமி அசீர் மகாத்வத்துல சொல்ற
அந்த மாதிரி பாவராக காலத்தோட இதை தழுவ பாடி ஆக வல்லவார்கள் வைகுந்தம் இருவார்கள், மோட்சம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். தழுவப்பாடி ஆட வல்லார் வைகுந்தம் ஏறுவரே, ஏராளும் இறையோனும் திசை முகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் புறம் குளமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படை தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே என்பதாக அடுத்த திருவாய்வு. ஸ்லோகம் பார்க்கும் போது ஆபட் பந்துத்வ தீப்தம் நிரவதிக மகானந்ததம் கிராந்தலோகம் துர்தர்ஷம் தேவதானம் பிதரமனுபதிம் சர்வபூதாந்தரஸ்தம் பூர்ணஜானைகமூர்த்திம் த்ருத சுபதுலசிம் சக்கரநாதம் ஸ்ருதீனாம் விஸ்ராந்தி ஸ்தானமீசம் விசத பகு குணம் சுரூப சுபாவத்தை எல்லாம் அழகாக வந்து செய்கிறார். இன்னைக்கு பார்த்த பாசுரத்திலே திருத்த சுப துளசிம் வந்துடாயின் கண்ணி வேந்தே அப்படின்னு ஆரம்பம் வந்து அவனை கூப்பிடுற. வந்துடாய் கொண்டாடப்பட்ட உத்தமமான துளசி மாலையை தரித்தவன் அப்படின்னு திருத்த சுபதிலசிம் போய் துளசி மலையை முழுக்கனே பார்த்துருக்கோம். எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் துளசி மலையை காக்கக்கூடாதுன்னு எம்பெருமானுக்கே உரியது, எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியது, அதை தரித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். திருத்த சுப துளசிம் இது அந்த பாட்டில எம்பெருமானுடைய குணங்களிலே முக்கியமானது திருத்த சுப துளசி அப்படின்னு. சக்கரநாதம் அடுத்த பாட்டுல சக்கரத்தன்னலே என்று அப்படின்னு ஆரம்பம். சக்கரத்தன்னலாம் சக்கரத்தை ஏந்தின சுவாமி, சக்கரத்தை ஏந்தி அந்த அழகிலே நம்மை ஆட்கொண்ட சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால பூர்ணஸ்நானைகமூர்த்திம் திருத்த சுப துளசிம் சக்கரநாதம் ஸ்ருதீனாம் விஸ்ராந்தி ஸ்தானம் வேதங்களுடைய விஸ்ராந்தி ஸ்தானம் வேத விளக்கினை அப்படின்னு சொல்றாரு இல்லையா இந்த இந்த பாட்டுல. வேத விளக்கினை அப்படின்னா வேதமாகிற விளக்கை உடையவன், வேதமாகிற பிரமாணத்தை உடையவன் அப்படின்னு சர்வவேத பிரதிபாத்தியன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்ருதி இனம் விஸ்ராந்தி ஸ்தானம் ஈசம் விசத பகுகுணம் பிராக கிண்ண சதாரிஹி அப்படிப்பட்ட எம்பெருமான் விசத பகுகுணம் நிறைய நிறைய குணங்களை உடையவன் என்பதாக இங்கே சர்வேஸ்வரனை குறித்து ஆழ்வார் அள்ளி செய்தார். பகவானுடைய குணங்களை சொல்லும் போதே கூட தன்னுடைய தோஷங்களையும் சொல்லக்கூடியவர். துஷீலஹா மாம்சதக்ஷுஹோ நிரவதி துரிதஹா வீதலஜ்ஜோ விலோலஹா பிரேக்ஷாஹீனோன்யசங்கார்த்ததோ விலகயன் சீலாந்தர்ததானஹா கர்ம ஜானாதிசூன்யோ நிருபதி விஹிதாம் ஜான திருஷ்டிம் வினிந்தன் ரக்கா தெய்வம் ஸ்வதோஷம் பதிபுனரஹிதா தத்விதுக்ஷாம் சக்ரே. நம்ம தோஷங்களை பார்க்கும்போது எம்பெருமான் விதமே என்ன புரியும், அதான் இவர் அனுபவிக்கிற ஒவ்வொரு தோஷமா தன்னுடைய தோஷத்தை சொல்லிட்டு வர வீத்தலஜா விலோலா பிரேக்ஷா இதனெல்லாம் பார்த்தோம். சீலம் அந்தர்ததானஹா அதாவது எம்பெருமானை கண்டு எல்லா கைங்கரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எட்டாவது பாசுரத்திலே சொல்லும் போது கண்டுகொண்டு என் கைகளால நின் பெரு பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூ கொண்டு ஏற்றி உகந்து உகந்து அப்படின்னு நான் இதையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் தன்னுடைய ஆசையை சொல்றாரு இல்லையா அதுதான் இங்கே கர்ம ஜானாதி சூன்யா. அடுத்த பாட்டிலே இடகிலேன் ஒன் ரட்டகிலேன் அதாவது சொல் ஒன்னும் கொடுக்கலேன் ஏதேனும் இறந்தாருக்கு இனிதாக உரை தெரியேன் அப்படிங்கிற தெரிஞ்சாதுவா ஏதோ யாசம் பண்ணி கேட்டவாளுக்கு நல்ல வார்த்தை கூட கொடுக்க தெரியல, தீர்த்தம் கொடுக்க தெரியல, சாதம் போட தெரியல, தானம் பண்ண தெரியல, அப்புறம் என்ன கர்மயோகம், ஏதாவது ஒரு கர்மம் வேணும் முடியும்
கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் இல்லை, கர்ம ஜானாதி சூன்யா அப்படின்னு அந்த பாட்டில் சாரம் தன்னை பற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சக்தன் இல்லைங்கிற, ஏன் உனக்கு பக்தி யோகம் பண்ணல, ஏன் கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணல அப்படின்னா, பண்ணணும் தான் ஆனா எனக்கு சக்தி இல்லை, இல்லை நான் பண்ணக்கூடாது, எனக்கு பிறப்பு இல்லை, இதான் ஒன்று காரணம் என் முடியும். பக்தியாதோ சக்திய பாவா பிரமிதிரஹிதா சாஸ்திரத பரிதாசாக, பக்தி செய்யறது சக்தி இல்லை நமக்கெல்லாம், அதனால விட்டோமே தவிர செய்யக்கூடாதுங்கிறதுனால உடறியா, ஏன்னா பிள்ளை அழகாக சாதிக்கிறது ஒரு அழகான விஷயம். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் நாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா முடிஞ்சா செய்யலாம், ஒழுங்கா செய்ய முடியுமா பாருங்க, நம்மளால முடியாது, தேசியனே சொல்றாங்க நம்மளால முடியாது, சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப நாம முடியும் சொல்றது பைத்தியக்காரன், அதனால அதுக்கிட்டே போக வேண்டாம்னு சொல்றது. அதனால கர்மயோக ஞான பக்தி உங்களை ஏன் விடணும்னா, நம்மளால முடியாது அதனால விட்டுடும், அதே தவிர பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, சொரூப விருத்தம் இல்லை அப்படின்னு தெரியும். அதனால கர்ம ஜானாதி சூன்யான் ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறாரு, சொரூப விருத்தமா இருந்தா அது இல்லாம இருக்கிறது நல்லது தானே, அதே தன் சொல்லிக்கிறார். நிருபதி விகிதாம் ஞான திருஷ்டிம் வினிந்தன்னு, அதுலாம தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவுனே அப்படின்னு ஆச்சரியமான ஞான திருஷ்டி. அந்த ஞான திருஷ்டி கிடைக்கிற அப்படின்னாலே அதை நிந்திக்கிறாரா, ஏன்னு கேட்டா எமிர்வானே நேர கண்களாலே பார்க்கணும், பார்க்க முடியலேன்னு கஷ்டம் இருக்கு, பார்க்க முடியலன்னா உற்ற வேண்டியதானே அப்படின்னா எமிர்வானே அனுபவிக்கணும் ஞான திருஷ்டி மறந்து பிழைக்கும் எனக்கு எங்கே உண்டாயிற்று என்றும், மறந்து எம்பெருமான மறந்து இருக்கலாம் அதுக்கும் வழி இல்லாம இந்த மனசு இருக்கேன் எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, இப்படியாக சீலமில்லா செடியனே அப்படிங்கிற இதுல ஆழ்வார் தன்னுடைய தோஷங்களை கேவலம் பண்ணி கொண்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களில் அனுரக்தராய் தர்சன சாபேக்ஷருமானார் தன் தோஷங்களை சொல்லி பிரக்யாபிய ஏவம் ஸ்வதோஷானே பதி குண ரசிகா, எம்பெருமானுடைய குணங்களே ரசிகராக இருந்து தத் திதிர்க்ஷாந்த சக்கரே எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையையும் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அடுத்த ஏராளம் வசம் நம்ம அடுத்த பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.